எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளின் நடவடிக்கைகளும் இன்று பாதிக்கப்பட்டன. தொலைபேசி ஒட்டுக்கேட்பு புகார் நாட்டின் ஜனநாயக அமைப்புகளை கலங்கப்படுத்த மேற்கொள்ளப்பட்ட முயற்சி என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை இன்று காலை அவை கூடியதும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பெகாசஸ் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். உறுப்பினர்களை சமாதானப்படுத்த அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு மேற்கொண்ட முயற்சிகள் பலன் அளிக்காததால் முதலில் 12 மணி வரையும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவை பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே பேசிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெகாசஸ் விவகாரம் தொடர்பாக கடந்த 18 தேதி ஊடகங்களில் வெளியான செய்திகள் இந்தியாவின் ஜனநாயக பண்புகள் மற்றும் ஜனநாயக அமைப்புகளுக்கு களங்கம் கற்பிக்கும் நோக்கம் கொண்டவையாக உள்ளன என்றார். இந்த செய்திகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இதனை மறுத்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக இன்று காலை நடைபெற்ற மாநிலங்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விவசாயிகள் போராட்டம், பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு மற்றும் நாட்டின் பொருளாதார சூழல் குறித்து அவையில் விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு அரசும் எதிர்க்கட்சிகளும் கருத்தொற்றுமையுடன் செயல்பட்டால் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க முடியும் என்றார். மக்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. இன்று காலை அவை கூடியதும் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று தொலைபேசி ஒட்டுக்கேட்பு மற்றும் புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அதேவேளையில் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்களும் வலியுறுத்தினர். இதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் காரணமாக கேள்வி நேரத்தை நடத்த முடியாத சூழல் நிலவியதை அடுத்து பல முறை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார். முன்னதாக அமளிக்கு இடையே உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து மசோதாவை மத்திய கப்பல் துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் அறிமுகம் செய்தார். ஒரே மாதிரியான உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேற்கொண்டு பாதுகாப்பான போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த மசோதா 1917 ஆம் ஆண்டு உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து சட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்டுள்ளது.